தமிழகம் புதுவை இடையே மீண்டும் பேருந்து சேவை தொடக்கம். 50% பயணிகளுடன் பேருந்துகள் இயக்கம். அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. 2834 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என தகவல். கடல் போல காட்சியளிக்கும் பவானிசாகர் அணை. நீலகிரி மலைப்பகுதியில் பெய்யும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. கிராமப்புற பெண்கள் கூண்டு அமைத்து நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். வீட்டிலிருந்தபடியே எளிதாக வருவாய் ஈட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை. காஞ்சிபுரம் தாமல் கிராமத்தைச் சேர்ந்த மழை நீரால் மக்கள் அவதி. வடிகால் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை. கருப்பட்டிக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என தொழிலாளர்கள் வேதனை. அரசே ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டுகோள். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை தொடங்கிய நிலையில் 2 நாள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆடி மாத பூஜைக்காக வரும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. மாநிலங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 1.54 கோடி கொரோனா தடுப்பூசிகள் உள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 37154 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் எனவும் 724 பேர் உயிரிழந்தனர் எனவும் சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. பீகாரில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன. கல்லூரிகளிலும் 50% மாணவர்களுடன் வகுப்புகள் தொடங்கின. உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் தாக்கியதில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். திடீர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய காஷ்மீர் பகுதியில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் கடும் சேதமடைந்தன. தென் சீன கடல் பகுதியில் சீனாவின் தாக்குதலில் இருந்து பிலிப்பைன்ஸ் படைகள் பாதுகாக்கப்படும் என அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. யூரோகோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 5 கோல்களுடன் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைய தொடங்கியதை அடுத்து இன்று முதல் தமிழகம் புதுச்சேரி இடையே பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பயணிகள் முகக்கவசம் அணிந்து பயணித்து வருகின்றனர். கடலூரிலிருந்து புதுவைக்கு செல்ல அதிக அளவு பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். கடலூரிலிருந்து புதுவை தொழிற்சாலை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு, பணிக்கு செல்வோர் மற்றும் மருத்துவ சேவைக்காக புதுவை செல்வோர் அதிக அளவில் உள்ளதால் இன்று கடலூர் பேருந்து நிலையத்தில் வழக்கத்தை விட அதிக அளவில் மக்கள் கூட்டத்தை காண முடிந்தது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளில் குறைந்த அளவிலேயே பயணிகளை காண முடிந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் எனவும்
இதனால் கல்லாபுரம் மற்றும் ராமகுளம் பழைய வாய்க்கால் பாசன பகுதியில் 2834 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 821 கனஅடியாக உள்ள நிலையில் 200 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் தற்போது 64.83 அடியாக உள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2697 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 கனஅடி உயரம் கொண்டது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரள பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் 557 கனஅடியாக இருந்த நீர்வரத்து மழையின் காரணமாக 2697 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்த்தேக்க பகுதியில் அதிவேகமாக வீசும் காற்றால் பவானிசாகர் அணை கடல் போல காட்சியளிக்கிறது. மேலும் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புறக்கடையில் கோழி வளர்க்க முடியாத கிராமப்புற பெண்கள் கூண்டு அமைத்து நாட்டுக்கோழி வளர்க்க ஓமலூர் கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதனால் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வருவாய் ஈட்டலாம் என்று தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் நாட்டுக்கோழிகள் புறக்கடை முறையில் வளர்க்கப்படுகின்றன. கோழி குஞ்சுகளை காகம், பருந்து, நாய் மற்றும் பூனைகள் பிடித்துச் செல்வதாலும் நோய் தாக்குதலாலும் பெரும் இழப்பு ஏற்படுகிறது. அதனால் எளிய கூண்டு முறையில் நாட்டுக்கோழிகளை வளர்ப்பது லாபமான செயல் என்று ஓமலூர் வட்டார கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். கிராமத்தில் பெண்கள் கோழி வளர்க்க 6 அடி நீளம், 4 அடி அகலம், 3 அடி உயரம் கொண்ட அரை அங்குல வெல்டு கம்பிகளால் கூண்டு அமைக்க வேண்டும். இந்த கூண்டை வீட்டிற்கு வெளியே வைத்து நாட்டுக்கோழி வளர்க்கலாம். ஒவ்வொரு அறையிலும் 10 நாட்டுக்கோழிகளை 1.5 கிலோ எடை அடையும் வரை வளர்க்கலாம். கூண்டின் 4 அறையிலும் சேர்த்து மொத்தமாக 40 கோழிகள் வளர்க்கலாம் என தெரிவித்துள்ளனர். கூண்டில் வளர்ப்பதால் காகம், பருந்து, வல்லூறுகளிடமிருந்து கோழி குஞ்சுகளை பாதுகாக்க முடியும் எனவும், பெண்கள் வீட்டிலிருந்தபடியே கோழிகளை பராமரித்து எளிதாக வருவாயிட்ட முடியும் என்றும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தை அடுத்த தாமல் கிராமத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த தாமல் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 8 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்த மழை நீரானது குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது. மழைநீர் செல்ல வடிகால் இல்லாததால் 300 மேற்பட்ட வீடுகள் உள்ள அம்பேத்கர் நகரை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பலரது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் துணிமணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் நாசமாகியுள்ளன. அடுத்தடுத்து மழை பெய்து வருவதாலும் மழைக்காலம் நெருங்கியுள்ளதாலும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுர வட்டாரங்களில் பனை வெள்ளத்திற்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பனை தொழிலும் பிரதானமாக நடந்து வருகிறது. கீழக்கரை, திருப்புல்லானி, ஏர்வாடி, அடஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 50,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பனை தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் காலை 4 மணி முதல் மாலை 7 மணி வரை குடும்பத்தினருடன் கடினமாக உழைத்து பனை வெள்ளத்தை உற்பத்தி செய்வதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் வெள்ளத்தை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து வாங்கி செல்வதாகவும், தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருவாய் கிடைப்பதில்லை எனவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 கிலோ கருப்பட்டியை 200 ரூபாய்க்கு வாங்கி 300 முதல் 350 வரை சில்லறை விலையாகவும், கிலோ 280 வரை மொத்த விலையாகவும் விற்பனை செய்து வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டும் நிலையில் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் கூறுகின்றனர். எனவே அரசு பனங்கருப்பட்டிக்கு நிரந்தர ஆதார விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டுமென பனை தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரளாவில் நேற்று வரை 15 நபர்களுக்கு ஜிகா வைரஸ் உறுதி செய்துள்ள நிலையில், திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மேலும் 3 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 3 மாதங்களுக்கு பிறகு கொரோனா தொற்று 100க்கு கீழ் குறைந்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் 81 நபர்களுக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாநிலத்தில் 1413 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவாக 21 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காலை நேரத்தில் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. கடும் குளிரும் நிலவி வருவதால் மலைத்தோட்ட காய்கறி மற்றும் தேயிலை பறிக்க செல்பவர்களில் பெரும்பாலானோர் வீடுகளில் முடங்கியுள்ளனர். மழை மற்றும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஓமலூரில் உள்ள காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை சுற்றி மரங்கள் வளர்த்து சிறிய காடாக மாற்றும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பல்வேறு பேருநகரங்களின் இணைப்பு நகரமாக உள்ளது. ஓமலூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஓமலூர் டிஎஸ்பி அலுவலகம் பொட்டல் காடாக இருந்த நிலையில் அதனை உழவு செய்து சமன் செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொண்ட இந்த முன்னெடுப்பால் தற்போது கொன்றை, மா, நாவல், அத்தி, கொய்யா உள்ளிட்ட மரங்களுடன் வனமாக காட்சியளிக்கிறது. மரபணு கோளாறால் உடல் வளர்ச்சியின்றி பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைக்கு உதவி வேண்டி குழந்தையின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அடுத்த அச்சுந்தன் வயல் கிராமத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன், விஜயகுமாரி தம்பதியரின் ராசினி என்ற பெண் குழந்தைக்கு மரபணு குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோய் தாக்கத்தால் குழந்தைக்கு குறுகிய கழுத்து, பெருந்தலை, அரை திறந்த வாய், இதய கோளாறுகள் உள்ளிட்டவைகள் அறிகுறிகளாக தென்படும். போதிய வருமானமின்றி குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள குழந்தையின் பெற்றோர் அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கடலூர் நகரத்தின் கம்மியம்பேட்டையில் ரயில் வரும் நேரங்களில் ரயில்வே கேட் அடைக்கப்படும் போது ஆபத்தை உணராமல் மக்கள் தங்கள் வாகனங்களில் தொடர்ந்து செல்லும் காட்சிகளை அன்றாட காண முடிகிறது. கடலூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கம்மியம்பேட்டையில் அதிக அளவில் குடியிருப்புகளும் பள்ளிகளும் மிக முக்கிய கோவில்களும் உள்ளதால் அங்கு போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது. ரயில் வரும் நேரங்களில் கேட் அடைக்கப்படும் போது வாகன ஓட்டிகள் நிற்காமல் தொடர்ந்து செல்கின்றனர். இதனால் அவ்வப்போது ரயில்வே கேட் பழுது ஏற்பட்டு ரயில் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. கம்மியம்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் கட்ட திட்டமிட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை எனவும், பெரிய விபத்து ஏற்படும் முன் அரசு மேம்பாலம் கட்ட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் கோட்டா ஜூலை 20ஆம் தேதி வெளியிடப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை 20ஆம் தேதி காலை 9 மணி முதல் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள தேவஸ்தானம் திருப்பதி பாலாஜி .ap.gov.in என்ற தேவஸ்தான இணையதள முகவரியில் பக்தர்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவித்துள்ளது. தஞ்சையில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதற்கு பொதுமக்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததுதான் காரணம் என மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றைய தினம் 179 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 210 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 1739 பேர் அம்மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தளர்வுகளுக்கு பிறகு பேருந்துகள், திருமண நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள், சந்தைகள் என அனைத்திலும் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுவதாகவும், பொது இடங்களில் கூட்டம் கூடுவதே தொற்று பரவ காரணம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். தடுப்பூசிக்கு தட்டுப்பாடும் நிலவும் இச்சூழ்நிலையில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதே சிறந்தது என மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என்று ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்த பின்னர் அண்ணாத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு, பொது முடக்கம், மருத்துவ பரிசோதனை என பல்வேறு காரணங்களால் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளை அவர் சந்திக்கவில்லை. இந்நிலையில் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ரஜினிகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார்.
அதன் பிறகு அவர் வெளியிட்ட அறிக்கையில் வருங்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று அறிவித்துள்ளார். ரஜினி மக்கள் மன்றத்தை கலைத்துவிட்டு முன்பு போல ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் கால சூழலால் நாம் நினைத்தது சாத்தியப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நான் வந்து அரசியலுக்கு வரப்போவதில்லை, வர முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளையோ ரசிகர்களையோ யாரையும் சந்திக்க முடியல. ஏன்னா வந்து அண்ணாத்த ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. அண்ணாத்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வந்து மெடிக்கல் செக்அப்புக்காக நான் அமெரிக்கா போயிட்டு இப்போ நான் வந்திருக்கேன். மக்கள் மன்றத்தில் வந்துட்டு மக்கள் மன்றத்தை வந்து தொடரலாமா, அதில் பணி என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மக்கள் நிர்வாகிகள் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் நானும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வரப்போகிறேனா ஃப்யூச்சரில் இல்லையா அப்படி கேள்வியெல்லாம் இருக்குது. அது நிர்வாகிக்கிட்ட அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் தொடரத்தில் விட்டுறேன். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் ஒற்றை யானை துரத்தியதால் அதனை பின்தொடர்ந்து சென்ற கிராம மக்கள் அலறியடித்து ஓடினர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பி கோட்டா அருகே கடந்த ஒரு வாரமாக 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உணவு தேடி அங்குள்ள தோட்டங்களுக்குள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் காட்டு யானை கூட்டத்திடமிருந்து பிரிந்து ஒரு காட்டு யானை ஊருக்குள் வலம் வந்தது. அதனை காண கிராம மக்கள் சிலர் அங்கும் இங்கும் திரிந்தனர். சிலர் யானையை பின்தொடர்ந்தும் சென்றனர். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த யானை பின்தொடர்ந்தவர்களை துரத்தியது. இதனிடையே அந்த ஒற்றை யானையை யானை கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். பாலக்கோடு அடுத்த சிங்கேரி வனப்பகுதியில் இருந்த பழமை வாய்ந்த இருமுக விநாயகர் சிலையை வனத்துறையினர் உடைத்து எடுத்துச் சென்றதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சிங்கேரி கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த மல்லேஸ்வரன் கோவில் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது. கோவிலின் அடிவாரத்தில் மற்றொரு சிவன் கோவிலும் படிக்கட்டு நுழைவு வாயிலில் இருமுகம் கொண்ட பழமை வாய்ந்த விநாயகர் சிலையும் உள்ளது. 25 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் காலம் காலமாக வழிபட்டு வந்த இந்த விநாயகர் சிலை காணாமல் போயுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். கோயிலுக்கு வரும் வருமானத்தில் தங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் கேட்டதாகவும் தர மறுத்ததால் இருமுக விநாயகர் சிலை பீடத்தை சேதப்படுத்தி சிலையை வனத்துறையினர் கடத்திச் சென்றதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் யாருப்பா அந்த பெயிண்டர் என சாலையில் வரையப்பட்ட வளைவான கோடு படத்துடன் மீம்ஸ்கள் உலாவி வந்தன. அந்த படத்தை பார்த்து எந்த இடம் என பலரும் தேடி வந்த நிலையில் அந்த சாலை திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மடூர் ஊராட்சி மணியக்காரன்பட்டியில் இருப்பது தெரியவந்தது. திண்டுக்கல்லில் சாலை ஒன்றில் காவிரி குடிநீர் திட்ட பள்ளம் இருப்பது தெரியாமல் விபத்துகள் நேர்ந்து வந்தன. இதையடுத்து சிலர் அந்த பள்ளம் தெரிவதற்காக தென்னை ஓலைகளை அங்கு போட்டுள்ளனர். இதை சிலர் புகைப்படம் எடுத்து அந்த தென்னை ஓலைக்காக சாலையில் கோடு வளைவாக வரையப்பட்டதாக சமூக வலைதளங்களில் மீம்ஸுகளாக பரப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட கொடுங்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன்களான தினேஷ்குமார் அஸ்வின்குமார் ஆகிய இருவரும் அருகில் உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் சிறுவர்கள் வீடு திரும்பாததை அடுத்து ராஜேந்திரன் அவரது உறவினர்கள் குளத்தில் இறங்கி தேடியுள்ளனர். அப்போது இருவரது உடல்களும் சடலமாக மீட்கப்பட்டது. இதுகுறித்து அரகண்டநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தைகளின் உடல்களை மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தார் சாலையாக மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக தொடர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சாலை வசதி முறையாக இல்லாததால் 25 கிலோமீட்டர் சுற்றிக்கொண்டு கிராமத்திற்கு பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் அல்லது ஜீப் உதவியுடன் மட்டுமே மண் சாலையில் பயணித்து வரவேண்டியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் விரைந்து சாலை அமைக்க வேண்டுமென அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஏமப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 75 நாட்களாக பொதுமக்கள் பங்களிப்புடன் அப்பகுதி மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த ஊரடங்கு காலத்தில் 100 நாட்கள் கபசுர குடிநீர் பொதுமக்கள் பங்களிப்போடு வழங்கினர். இதனால் இந்த கிராமத்தில் நோய் தொற்று அதிகம் ஏற்படவில்லை என்றும் அதேபோல இம்முறையும் சுய பாதுகாப்புடன் கபசுர குடிநீரும் எடுத்துக் கொண்டதால் பாதிப்பு குறைவாக காணப்பட்டது என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 75 நாட்களாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் நிறைவு நாளான இன்று ஆட்டுக்கால் சுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வதியம் ஊராட்சி பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் ஓரங்களில் உள்ள மரக்கிளைகள் இடையே மின்சார கம்பி ஒயர்கள் செல்கின்றன. இவை மரக்கிளைகளில் உரசி அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகள், சாலையில் செல்லும் பொதுமக்கள் ஆகியோர்கள் மீது அறுந்து விழுந்து விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மின்சார கம்பி ஒயர்கள் இடையே செல்லும் மரக்கிளைகளை அகற்ற அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை அடுத்து பிபி குளம், முல்லைநகர், மீனாட்சிபுரம், நேதாஜி மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 581 வீடுகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அகற்றுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வீடுகளை இடிக்கக்கூடாது என கூறியும் பட்டா அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500 மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் மின்சாரம், குடிநீர், பாதாள சாக்கடை இணைப்பு, வீட்டுவரி உள்ளிட்ட அனைத்தும் தடை செய்யப்பட்ட நிலையில் திடீரென மாற்று ஏற்பாடு இன்றி இடிக்க முயற்சித்ததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த செங்குன்றத்தில் தனியார் நிதி நிறுவன காவலாளியை கட்டிப்போட்டு ஷட்டரை துளையிட்டு கொள்ளை முயற்சியில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை செங்குன்றத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தின் காவலாளியை கட்டிப்போட்ட 6 பேர் கொண்ட கும்பல் ஷட்டரை வெல்டிங் இயந்திரம் கொண்டு துளையிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் நிதி நிறுவனத்தில் இருந்து மர்ம கும்பல் தப்பி சென்று விட்டது. சுதாரித்த காவலாளி அருகில் இருந்த கட்டடத்தின் காவலாளிக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு வந்த அவர் நிதி நிறுவன காவலாளியின் கட்டை அவிழ்த்து மீட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சையின் போது நோயாளிகள் மன அழுத்தத்தை போக்கவும் அச்சத்தை களைந்து உற்சாகப்படுத்தும் விதமாக செவிலியர் ஒருவர் படுகரின மக்களின் பாடல்களுக்கு நோயாளிகளுடன் சேர்ந்து நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளன. கொரோனா நோயாளிகள் சுற்றி நின்று செவிலியர் ஒருவர் இசைக்கேற்ப நடனமாடும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்டு 20 வார்டுகளுக்கு பழவேலி ஏரியிலிருந்து மின் மோட்டார் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக வழங்கப்பட்ட குடிநீர் அந்த பகுதி மக்களுக்கு போதுமானதாக இல்லை என அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் குடிநீர் விநியோகிக்கப்படும் பகுதியில் ஆய்வு செய்தபோது குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு உள்ளதாக தெரியவந்தது. கடந்த 3 நாட்களாக குழாய் உடைப்பால் தண்ணீர் வீணாகி வருவதை சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக உடைப்பு ஏற்பட்டுள்ள குடிநீர் குழாயை சரிசெய்து முழுமையாக குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீட் என்ற அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது 19 மத்திய அரசின் கல்வி திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்ட வரையறைக்குள் கொண்டு வராமல் அந்தந்த மாநில பாடத்திட்டங்களுக்குள் அமைகிற தேர்வாக அது அமையும் பட்சத்தில் பயனளிக்கக்கூடும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக இந்த நீட்டால் பாதிக்க தான் படுவார்கள். அது நாங்கள் கண்கூடாக எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15-20 பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க அந்த நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த நீட் வந்த பிறகு ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் எங்கள் ஊரில் உருவாகவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராகவும் உள்ளது.
கீழ்த்தட்டு மக்கள் படித்து முன்னேறி வரென்றால் ஒரு நுழைவுத்தேர்வு ஒன்று வைத்தால் போதும். இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை கோச்சிங் சென்டரோ இல்லை அரசை ஏற்று நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீட்டு கோச்சிங் சென்டருங்கிற பேரில் நிறையா பண செலவு செய்கிறாங்க. ஏழை மாணவர்கள்லாம் அந்த செலவை பண்ணி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் நீங்கள் தரமாக வரணும்னு டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்போ ஒரு மருத்துவரும் தரமாக வரணும்னு ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது மிகச்சரியான விஷயம்தான். அந்தந்த மாவட்டங்களில் இப்போ மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலே ஒரு சிறப்பான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நீட் தேர்வு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகவும் கடினமானது. இது ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு எளிதாகவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இது பாதகமாக இருப்பதனால இதை இந்த நுழைவுத்தேர்வானது அவங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய ஃப்ரீ சென்டர்ஸை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை படித்து நீட் தேர்வில் எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அவங்களும் நல்ல பாதையில் வருவதற்கு அரசு வந்து அதற்கான ஊக்குவிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசு வந்து நீட் தேர்வு உண்டா இல்லையா மக்களோட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு கருத்து கொண்டு சாதாரணமாகவே டுவெல்த்லேருந்து அவங்களுக்கு வந்து நேராக அட்மிஷன் போட்டு அது மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணாவே போதுமானது. நடிகர் அஜித்குமார் நடிக்கும் வலிமை திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக மதுரையில் அஜித் ரசிகர்கள் அவரது பேனருக்கு கையால் சூடமேற்றியும் பாலபிஷேகம் செய்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பேரனுக்கு மனமுடிப்பதற்காக 14 வயது பேத்தியை கடத்திய பாட்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருச்சானூரைச் சேர்ந்த வகுளம்மா என்ற பாட்டி தன்னுடைய மகள் வயிற்று பேத்தியை மகன் வழி பேரனுக்கு மனமுடிப்பதற்காக கடத்தி சென்றுள்ளார். இதில் கடத்தப்பட்ட சிறுமி 14 வயது மைனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் வகுளம்மா பாட்டி பேரன் பேத்தி ஆகியோரை தேடி வருகின்றனர். வேலூரில் கொரோனா குறித்தும் தடுப்பூசி குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 100 மணி நேரம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வேலூர் மாநகராட்சியும் தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து கொரோனா குறித்தும் தடுப்பூசி குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டுகளான சிலம்பாட்டம், வாள் சுழற்றுதல், தீப்பந்தம் வைத்து வீர சாகசம் செய்தல் ஆகியவை 100 மணி நேரத்திற்கு நிகழ்த்தப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டாரத்தில் கிராமங்களுக்கு சென்று கால்நடை போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக புகார் எழுந்துள்ளது. போலி கால்நடை டாக்டர்கள் பிடிபட்டால் 1000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நகர பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் அது தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. இதனை தடுக்கவும் பொதுமக்கள் நலன் கருதியும் மீண்டும் நகர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவையை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என்ஜிஓ காலனி கம்பன் தெருவில் வசித்து வருபவர் ரேணுகா தேவி திருவேலங்குடி ஊராட்சி அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் வெள்ளிக்கிழமை இரவு ஓ சிறுவையில் கிராமத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 25 சவரன் நகை திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து சம்பவ இடம் வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் வீட்டின் படுக்கை அறையில் படுக்கைக்கு கீழே மறைத்து வைத்திருந்த 35 சவரன் நகை கொள்ளையர்களிடம் சிக்காமல் அதிர்ஷ்டவசமாக தப்பியது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை வார இறுதி நாட்களில் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா தலங்கள் திறப்பதற்கான தடை தொடர்ந்து நீடிப்பதால் சாலை ஓரம் உள்ள தலங்களை மட்டும் கண்டு ரசித்துவிட்டு பயணிகள் திரும்பிச் சென்றனர். சென்றனர்
சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள விமானப்படை வளாகத்தில் வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். படை வளாகத்தில் பணியில் இருந்த விமானப்படை வீரர் தற்கொலை செய்திருப்பதால் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கோழிக்குத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் மகாலிங்கம். இவர் அப்பகுதியைச் சேர்ந்த 6 சிறுமிகளிடம் செல்போனில் ஆபாச படங்களை காண்பித்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக ரயில்கள் மூலம் கஞ்சா கடத்துவதாக வந்த தகவலையடுத்து சென்னையிலிருந்து மங்களூர் செல்லும் பயணிகள் விரைவு ரயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் கேரளாவைச் சேர்ந்த 3 பேரிடமிருந்து சுமார் 1,00,000 மதிப்பிலான 8 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சந்தவாசல் கோவில்காடு வழி சரகத்தில் சாராயம் காய்ச்சுவதற்காக முட்புதர்களில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சாராய ஊரல் மற்றும் 50 லிட்டர் கள்ளச்சாராயம் வனத்துறையினரால் அழிக்கப்பட்டது. திருப்பூர் தெற்கு தாலுகா உட்பட்ட புள்ளிக்காளிப்பாளையம் ஒத்தக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள மேற்கு தோட்டத்தில் 24 மைல்கள் இறந்து கிடந்தது தொடர்பாக பன்னாரி என்பவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் மயில்களுக்கு விஷம் கலந்த உணவு அளித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது லாரி ஒன்றை சோதனை செய்தபோது மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் லாரியை ஓட்டி வந்த திப்பிரமலை பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சதீஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 27 டன் ரேஷன் அரிசி மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அருகே பசுமாட்டிற்கு வளைகாப்பு நடத்தியுள்ளது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மீனாட்சி சுந்தரம் என்பவர் தான் வளர்த்து வந்த ஒரு பசுவிற்கு பெண்கள் கருவுற்று இருக்கும்பொழுது பிறந்த வீட்டில் செய்வது போன்று வளைகாப்பு நடத்தியுள்ளார். வளைகாப்பில் பசுவிற்கு சந்தனம் குங்குமமிட்டு கொம்பில் வளையல் அணிவித்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிற்றுண்டியும் பரிமாறப்பட்டது. அண்டை மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதனை தடுக்கும் விதமாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்கள் கட்டாயம் இ பாஸ் மற்றும் RDPCR பரிசோதனை சான்று வைத்திருக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றுகள் இல்லாமல் அந்த மாவட்டத்திற்கு நுழைந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடலி என்ற கிராமத்தில் சாலையில் தனியே சென்ற மூதாட்டியிடம் 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்த இருவரில் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முத்தழகன் என்பவன் போலீசாரிடம் பிடிபட்டான். நகையுடன் தப்பிய மற்றொருவனை பிடிக்க போலீசார் தீவிரமாகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள அடுக்கம் கிராமத்திலிருந்து 10க்கும் மேற்பட்டோர் சுப நிகழ்ச்சிக்காக அருகில் உள்ள மேல்வாலை கிராமத்திற்கு டாடா ஏசி வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அந்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.